அத்தை வென்ற சரித்திர நாயகர் கல்கியின் கல்வனின் காதலி அத்தியாயம் நாற்பத்தி மூன்று எங்கே பார்த்தேன் கண்ணால் கண்டதும் பொய் காதால் கேட்டதும் பொய் தீர விசாரித்தறிவதே மெய் என்று ஒரு முதுமொழி வழங்குகின்றது மக்கள் இதன் உண்மையை உணர்ந்து நடக்காத காரணத்தினால் உலகத்தில் எத்தனையோ தவறுகள் நேரிட்டு விடுகின்றன பேதை கல்யாணி இப்போது அப்படிப்பட்ட தவறுதான் செய்தாள் கண்ணால் கண்டதை நம்பிவிட்டாள் நம்பினால்தான் என்ன அதற்காக அப்படி பைத்தியம் பிடித்து விட வேண்டுமா ஐயோ கல்யாணி என்ன காரியம் செய்து விட்டாய் என்ன விபரீதத்துக்கு காரணமானாய் ஆனால் உன்னை சொல்லித்தான் என்ன பயன் விதியின் சதியாலோசனைக்கு நீ என்ன செய்வாய் கல்யாணி செய்த தவறு எத்தகையது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு சற்று பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது கொஞ்சம் சென்னை வரையில் பிரயாணம் செய்து அங்கே நடந்தவற்றை கவனித்தல் அவசியமாயிருக்கிறது சங்கீத சதாரம் எதிர்பாராத காரணத்தினால் நடுவில் தடைப்பட்டு நின்ற இரவுக்கு பிறகு இரண்டு மூன்று தினங்கள் வரையில் அந்த நாடக கம்பெனியைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் போலீஸ் கண்காணிப்புக்கும் விசாரணைக்கும் உட்பட்டிருந்தார்கள் ஆனால் என்ன விசாரணை செய்தும் கூட அவர்களிடமிருந்து எந்தவித தகவலும் தெரிந்து கொள்ள முடியவில்லை தாங்கள் சென்னைக்கு வரும் வழியில் தற்செயலாக ரயிலில் வந்து சேர்ந்தவன் முத்தையன் என்றும் தங்களிடம் பலராம் என்று பெயர் கொடுத்திருந்தான் என்றும் சிறந்த நடிப்பு திறமை அவனிடம் இருந்தபடியால் தங்கள் கம்பெனியில் சேர்த்து கொண்டதாகவும் மற்றபடி அவனைப் பற்றி தங்களுக்கு ஒன்றுமே தெரியாதென்றும் சொல்லிவிட்டார்கள் உண்மையிலேயே அவர்களில் ஒருவனைத் தவிர மற்றவர்களுக்கு தெரிந்ததே அவ்வளவுதான் அல்லவா ஆகவே கமலபதி ஒருவன்தான் விசாரணையின் போது பொய் சொல்ல இருந்தது அது விஷயத்தில் அவன் கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாமல் அழுத்தமான பொய்யாகவே சொல்லி சமாளித்துக்கொண்டான் கொண்டான் அவன் விஷயத்தில் விசேஷ கவனம் செலுத்துவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லாதபடியால் சந்தேகமும் ஏற்படவில்லை இரண்டு மூன்று நாளைக்கு பிறகு போலீசார் நாடக கம்பெனியின் கண்காணிப்பை விட்டார்கள் அதில் ஒன்றும் பிரயோஜனமில்லை என்று அவர்களுக்கு நிச்சயமாகிவிட்டது அவ்வாறே அவர்கள் அபிராமியையும் ஒரு ஒருநாள் விசாரணை செய்து அவளிடமிருந்து ஓடிப்போனவனை பற்றி எவ்வித தகவலும் தெரிந்து கொள்ள வழியில்லை என்று விட்டுவிட்டார்கள் அந்த அனாதை பெண்ணிடம் சகோதரி சாரதாமணி முன்னை விட பதின் மடங்கு விசுவாசம் காட்டி தேர்தல் கூறி வந்தார் ஆனாலும் அபிராமியின் உள்ளத்தில் ஒரு கணமேனும் அமைதி ஏற்படவில்லை சில சமயம் தன்னுடைய அண்ணனின் சாமர்த்தியத்தை நினைத்து அவள் வியப்படைவாள் அப்போது அவளுக்கு மிகவும் பெருமையாய் கூட இருக்கும் அவன் உண்மையிலே கல்லனாய் இருந்து நாடகத்திலும் கள்ளன் வேஷம் போட்டதை நினைத்து புன்னகை கொள்வாள் அவனுடைய நடிப்பை நினைக்கும் போது அவளுக்கு சிரிப்பு கூட வரும் ஆனால் இரண்டு மாதமாக அவன் சென்னை நகரில் தங்கியிருந்தும் தன்னை வந்து பார்க்கவில்லை என்பதை எண்ணி உள்ளம் நைவாள் பிறகு தான் மூச்சையடைந்து விழுந்தபடியால் தான் அவன் இன்னான் எனத் தெரிந்ததென்பதையும் தான் அவன் ஓட வேண்டியிருந்ததென்பதையும் எண்ணும்போது அவளுடைய நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருக்கும் ஐயோ இந்த பாவியினால் எனக்கு எப்போதும் துன்பம்தானா என்று எண்ணி உருகுவாள் பிறகு அத்தனை போலீஸ் பந்தோபஸ்துகளுக்கும் இடையில் அவன் மறுபடி தப்பித்து கொண்டு போனதை நினைக்கும் போது அவளுக்கு உற்சாகம் உண்டாகிவிடும் இப்படி இருக்கும்போது ஒருநாள் அவளை யாரோ பார்க்க வந்திருப்பதாகவும் வித்யாலயத்தின் தலைவி அழைத்து வரச் சொன்னதாகவும் ஒரு மாணவி வந்து கூறினாள் போகிற போலீஸ்காரன் தான் யாராவது வந்திருக்க வேண்டும் என்ற நினைவுடன் அபிராமி சகோதரி சாரதாமணியின் அறைக்குள் வந்ததும் அங்கே அந்த அம்மாளுடன் ஒரு வாலிபன் இருப்பதை கண்டாள் அபிராமி இந்த பையன் உன்னுடைய அண்ணனின் சிநேகிதன் என்று சொல்கிறான் முகத்தை பார்த்தால் பொய் சொல்லப்பட்டவனாக தோன்றவில்லை உன் அண்ணன் உனக்கு ஏதோ சமாச்சாரம் சொல்லி இருக்கிறானாம் இதோ பக்கத்து அறையில் உட்கார்ந்து பேசுங்கள் சரியாக பதினைந்து நிமிடம் கொடுத்திருக்கிறேன் என்று சாரதாமணி கூறினார் இப்படி அவர் சொல்லி வரும்போதே அபிராமி ஆவல்ததும் கண்களால் கமலபதியை நோக்கினாள் அடுத்த அறைக்குள் சென்றதும் அம்மாள் சொன்னது நிஜம்தானா நீங்கள் என் அண்ணனின் சிநேகிதரா எனக்கு கூட உங்களை எங்கேயோ பார்த்த இருக்கிறதே என்றாள் ஆமாம் பத்து நாளைக்கு முன்பு என்னுடைய விதவை தங்கைக்கு இந்த வித்யாலயத்தில் ஒரு இடம் கிடைக்குமா என்று பார்ப்பதற்காக வந்தேன் அது உங்களுடைய தலைவிக்கு ஞாபகமில்லை உனக்கு நினைவு இருப்பதாக தோன்றுகிறது என்றான் கமலபதி ஐயோ பாவம் அப்படி ஒரு தங்கை உங்களுக்கு இருக்கிறாளா அவளை வித்தியாலயத்தில் சேர்த்து விட்டீர்களா இல்லை வித்தியாலயத்தில் சேர்ப்பதற்குள் அவள் செத்துப்போனாள் நானே கொன்றுவிட்டேன் என்று சொல்லிவிட்டு கமலபதி சிரித்தான் இந்த ஆசாமிக்கு பைத்தியம் போல அல்லவா இருக்கிறது என்று அபிராமி எண்ணி அவனை விகுண்ட கண்களுடன் நோக்கினாள் இல்லை அம்மா எனக்கு பைத்தியமில்லை உண்மையில் என்னுடைய தங்கையை பத்து நாளைக்கு முன்புதான் நான் சிருஷ்டித்தேன் உடனே அவளை விதவையாக்கினேன் அவளால் ஆக வேண்டிய காரியம் முடிந்ததும் கொன்றே விட்டேன் அப்படி அவளை நான் சிருஷ்டித்தது என்னுடைய ஆத்ம சிநேகிதன் ஒருவனுடைய தங்கையை தேடுவதற்காகத்தான் உன்னை இங்கே கண்டுபிடித்ததும் நிஜமாகவா சொல்கிறீர்கள் என்னை தேடும்படி என் அண்ணன் உங்களை அனுப்பினானா என் ஞாபகம் அவனுக்கு இருந்ததா உன் ஞாபகத்தை தவிர வேறு ஞாபகமே அவனுக்கு கிடையாது அம்மா உண்மையில் உன்னை தேடிக்கொண்டுதான் அவன் சென்னை பட்டணத்துக்கு வந்தது வந்த இடத்திலே நாடக கம்பெனியில் சேர்ந்தான் அபிராமி அவன் மேலே சொன்னதை சரியாய் கவனிக்காமல் எதை யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் என்ன யோசிக்கிறாய் என்று கமலபதி கேட்டான் உங்களை பார்த்ததிலிருந்து ஏதோ ஞாபகம் தொண்டையில் இருக்கிறது மனதிற்கு வரமாட்டேன் என்கிறது அன்று இந்த வித்தியாலயத்தில் உங்களை பார்த்த ஞாபகமே எனக்கில்லை வேறு எங்கேயோ பார்த்தது போல் இருக்கிறது உங்களுக்கு நினைவில்லையா ஆமாம் இன்னும் ஒரு இடத்தில் பார்த்திருக்கிறாய் அதுவும் சமீபத்தில்தான் நான் தான் சதாரம் என்றான் கமலபதி ஓஹோ என்று சொல்லி அபிராமி சிரித்தாள் பழிச்சென்று அவளுக்கு ஞாபகம் வந்துவிட்டது அவனுடைய ஸ்திரீ வேஷத்தை நினைத்தபோது அவளுக்கு தாங்க முடியாமல் சிரிப்பு வந்தது பக்கத்து அறையில் இருந்த சாரதாமணி கோபித்துக் கொள்ளப் போகிறாரோ என்று பயந்து வாயை மூடிக்கொண்டாள் பிறகு அபிராமி கேள்வி மேல் கேள்வியாய் போட்டு கமலபதிக்கும் முத்தையனுக்கும் சிநேகம் ஏற்பட்ட வரலாற்றையெல்லாம் அறிந்து கொண்டாள் முத்தையன் மதில் சுவர் ஓரம் நின்று அபிராமியை பார்த்ததையும் அவளுடைய பாட்டை கேட்டதையும் கமலபதி சொன்னபோது அவள் கண்ணீர் பெருக்கினாள் பிறகு முத்தையன் நாடக கம்பெனியுடனே மலாய் நாட்டுக்கு போக உத்தேசித்திருந்ததை சொன்னதும் அபிராமி ஐயோ அதெல்லாம் இந்த பாவியினால் தானே வீணாய் போயிற்று நான் பெண்ணாய் பிறந்ததே என் அண்ணனுடைய துன்பத்துக்காகத்தான் என்று சொல்லி விம்மி அளத் தொடங்கிவிட்டாள் கமலபதி அவளுக்கு ஆறுதல் கூறி தைரியம் சொன்னான் இப்போது ஒன்றும் மோசம் போய்விடவில்லை அபிராமி உன் அண்ணனை தப்புவிக்கும் பொறுப்பு என்னுடையது இந்த நிமிஷத்தில் அவன் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியும் இன்னும் இரண்டு நாளில் அவ்விடத்துக்கு கிளம்ப போகிறேன் எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டேன் அடுத்த மாதம் இந்த நாளில் உன் அண்ணன் இந்த நாட்டிலேயே இருக்க மாட்டான் அபாயம் இல்லாத இடத்துக்கு போய் விடுவான் அதற்கு ஆயிற்று நீ கவலைப்படாதே என்றான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் நிலா